முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. உடல் நலிவுற்று கடந்த சில ஆண்டுகளாக அவர் சிகிச்சையில் இருந்தார். உடல்நலம் தேறி மீண்டும் தீவிரமான அரசியலில் ஈடுபடுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அவருடைய மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பாகும். நேர்மையானவர், துணிச்சலானவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது மிகுந்த மதிப்பை கொண்டிருந்தார். தனிப்பட்ட முறையிலே என் மீது அவர் அளவில்லாத பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார். மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றோம். குழந்தை உள்ளம் கொண்டவர், என் மீது நல்லன்பை காட்டியவர். அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையிலே எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை இழந்து வாடுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சியை தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார். உடல்நலம் சீராக இருந்திருந்தால் அவர் இன்னும் தீவிரமான அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடும், அரசியலில் பல சாதனைகளை படைத்திருக்கக்கூடும். உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால் அந்த அளப்பரிய வாய்ப்புகளை அவர் இழக்க நேர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவருடைய இறப்பையொட்டி எமது கட்சியின் சார்பில் நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.